வீண்பொழுது கழிப்பது தவறு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருத்து ஆட்கள் வந்திருக்கிறேன், தவறு செய்யாதே அப்படி சொல்லுவோம். அப்போ இந்த இந்த வாய்ப்பை உருவாக்கணும். அப்போ நம்ம தொண்டர்களுக்கு அன்பர்களுக்கு மக்கள் மத்தியில் பரப்பணும். நாமத்தை சொல்லுங்கள், நாம ஜபம் செய்யுங்கள், நாமத்தை சொல்லணும். சொல்ல 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 என்னாகும்? நம்ம இந்த இது எதுலெல்லாம் வீண் பொழுது போக்குறோமோ அந்த வீண் பொழுதுபோக்கு தப்பு என்று உணரக்கூடிய அறிவோம். யார் ஒருவன் ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ வீண் பேச்சு பேசுகிறானோ, ஏ என்னடா ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்க நாலு பேர்த்தோட கர்மம் கர்மம் முடிச்சோடனே யார் சொல்லணும்? யாரும் சொல்லுவான் அந்த இடத்துல நாலு பேர் நாலு பையன் உட்காந்துட்டு தபாசு பேசிகிட்டு இருப்பான். ஹே கர்மம் 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 அப்படிங்க யாரா சொல்கிறது? யாரா யாரா பேசுறேன்? உள்ளேருந்து ஒரு மனசு பேசு. யார் பேசுகிறான்? ராமலிங்க சாமி மாணிக்க வாசல் பேசுகிறார். மாணிக்க ராமலிங்க சாமி கர்மம் கர்மம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். கர்மம் முடிச்சுப்பேன் உட்காந்து வீண் அட்டை பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்காண்ணா அப்படின்னு மனசு சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்டா ஏன் வீண் போது கழிச்சிட்டு இருக்கிறேன்? நேரத்தை நீ என்ன செய்யணும்? வீண் போது போக்கு ஒரு அரை மணி தியானம் செஞ்ச அன்னைக்கு காலையில் உட்காந்து உட்காந்து வர அமைதி தியானம் செஞ்சியா? தியானம் செய்யட்டு உட்காந்து கதை வச்சுட்டு இருக்கல திரைய வந்து நம்ம என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லணும். இதயத்தை வந்து ஒருத்தன் உணர்த்தணும். அப்படி சொல்லலைன்னு சொன்னால் இவனா செய்வான்? காற்று வீணாக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் முன் செய்த வினைகள், பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப பாசம், குடும்ப பந்த பாசம், எல்லா பாசமும் சூழ்ந்துக்கிட்டு அவனை அப்படியே கசைக்கு பொழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் அவனை காப்பாற்றணும். யார் காப்பாற்றுவா? அதான் சொன்னால் மனநல நன்கொடைய ராயனும் சார்ந்தவருக்கு என்னென்ன யாமா புடைத்தான். நீ நல்ல மனுஷனாக இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு தருவது ஞானிகள் தான். அப்போ ஞானிகள் எப்போ அருள் செய்வார்கள்? நாமத்தை சொன்னால் தான். நாமத்தை சொன்னாலும் அவங்க எப்படி அருள் செய்வாங்க? புண்ணியவான் தான் அருள் செய்வாங்க. புலால் உணர்ந்தது அருள் செய்வானோ? செய்ய மாட்டான். அப்போ இப்போ நீ ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிற, ஒரு பக்கம் புலால் ஒன் புலால் மறுக்கிற, ஒரு பக்கம் நாமத்தை சொல்கிற, இப்படியே சொல்லிட்டு வர்றேன். உங்களோட முடிவுகள் பல கோடி யுகங்கள் வாழலாம் மகனே. ராமலிங்க சாமி ஐயா ஏன் நாமத்து சொன்ன நாமத்து சொன்னேன் என்ன அனுமன்னா? மரணம்ல பெருவாள் இருப்பா சிவன் சில லேசு நினச்சிடாதே. தொடர்ந்து வருதில் பிறவி ஒன்று, தொடர்ந்து வருதில் ஈழ இருமல் அதை உடை தெரிவேன். தொடர்ந்து வருகிற நிறைய திரை மூப்பேன், அதை பொடியாக்குவேன். தொடர்ந்து வருகிற உனக்கு எப்போ பார்த்தா காம விகாரமான காம சேர்ந்துருக்குல்ல, அதை கசக்க செய்வேன். அதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் காமத்தை காமத்தை வென்றவன் நான், நரதரையை வந்தவன் நான், முதுமையை வந்தவன் நான், ஈழ இருமலை தடுத்தவன் நான், மன்னத்தை வென்றவன், யமனை வென்று யமனை வென்றவன் நான். என்னை கூப்பிட்டுருக்குறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ வென்றுக. என்னுடைய என் திருவிழி பிடிச்சி வென்றுக. பிடிச்சி என்னை கடை எனக்கு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு வா, சொல்லி என்னை கட்டிட்டே வா, உனக்கு அருள் செய்யணும். ஆக அப்போ அவங்க புண்ணியவான்களை அருள் செய்வாங்க. புண்ணியவான்களை ஒரு அன்பர் சேர்க்க சொன்னது போல் என் பேச்சை கேட்பவர்களுக்கு ஞானம் சித்திக்கும். உண்மைதான். ஏன்னா எப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு நான் பேச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 20-30-40 முறை அகத்தீசன் நந்தி சாமி சொல்லிகிட்டே இருப்போம். முட்டுப்பட்ட முனிவர்கள் அல்லவா அவர் நாம சொல்லும் உங்க காதல கேட்கறீங்களாவா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.